Nama Parvati Pataye Harar Mahadeva. Jnaname Vadivagiya Yellam Valla Sarveshwaranudaiya Karunaiyal Indraya Dinam Shiva Sadhanam Enbadai Patri Nam Siridhu Sindhikka Pogindrom. Bajare Sadashivam Manuja. உலகத்திலே சாட்சாத் இறைவனுடைய திரு அருளை நாம் பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சிவன் என்னும் நாமம் தமக்கே உரிய செம்மேனி எம்மான் என்று பேசப்படுகின்றார் அப்பர் பெருமானால். சிவம் என்ற சொல் மங்களத்தை குறிக்கக்கூடியது. அப்பேற்பட்டதொரு சிவத்தின் பேரருளுக்கு நாமெல்லாம் பாத்திரர்களாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு தகுதியான ஒரு வழியை நாம் தேர்ந்தெடுத்து ஆக வேண்டும். ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நேர் வழி பாதையும் உண்டு, குறுக்கு வழி பாதையும் உண்டு. நேர் வழி பாதையிலே நாம் சென்றோமானால் நமக்கு எந்த ஒரு துன்பமோ அல்லது கஷ்டமோ இல்லாமல் சேர வேண்டிய இடத்திற்கு நல்ல பத்திரமாக போய் சேர்ந்து விடுவோம். அதுவே கரடு முரடான ஒரு குறுக்கு வழி பாதையை தேர்ந்தெடுத்து விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நிறைய கஷ்டங்களை நாம் சந்திக்க நேரிடும். ஆகவே சக்கனே ராஜமார்க்கமுலு என்று சொல்கின்றார் சத்குரு தியாக பிரம்மம் தியாகோபனிஷத்திலே. அது மாதிரி நேர் வழிப்பாதையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இறைவனை அடைவதற்கும் பல்வேறு மார்க்கங்கள் பல்வேறு வழிகள் இருக்கின்றன. அதிலே சிறந்ததொரு மார்க்கம், எளிமையானதொரு மார்க்கம் பக்தி மார்க்கம். நாம சங்கீர்த்தனம் ஒன்றுதான் இந்த உலகத்திலே நமக்கு எல்லாவற்றையும் மிகவும் சுலபமாக தர வல்லது. வேதத்தின் நடுவிலே இருப்பது யஜுர்வேதம், அதன் மத்தியிலே ஸ்ரீருத்ரம், அதற்கு ஹிருதயஸ்தானமாக இருப்பது நம சிவாய சிவதராய என்று பேசப்படுகின்றது. அப்பேற்பட்ட சிவ பஞ்சாட்சரத்தை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஒரு தாயை கூப்பிடுவதற்கு சேய்க்கு எல்லா விதமான தகுதியும் உண்டு. அதற்கு நாம் ஒருவரை தேடி செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சிவ நாமத்தை உச்சரிப்பதற்கு எல்லோரும் சொல்லலாம், அதிலே நான் வெட்கப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. நம சிவாய மந்திரம் அது நாவினேக்கும் நம சிவாய மந்திரம் அது மந்திரம் தமிழ் வேதம் காட்டும் மந்திரம் அருள் செல்வம் நல்கும் மந்திரம் சதாசிவ ஓம் மந்திரம் ஓம் நீ நம சிவாய 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 ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வமாக விளங்குகின்றால் எல்லாம் வல்ல சர்வேஸ்வரன். அப்பேற்பட்டதொரு சிவத்தை மூன்று வயது குழந்தை ஞான சம்பந்த பெருமான் அம்மையே அப்பா என்று அழைத்த உடனேயே தோணியப்பர் பெரிய நாயகியோடு கூட அங்கே காட்சி தருகின்றார்.